தண்ணி தீந்துச்சு பிரதர். தண்ணி தீந்துருச்சா? ஆமா புடிச்சிருந்துருவோம் போய். ஆமா புடிச்சிட்டு வந்தோம். அங்க கீழே இப்ப ஓஸ் வருது இல்ல, தண்ணி வந்து புடிச்சிருந்துருமா? நம்ம இருட்டா இருக்குல்ல, ரொம்ப இருட்டா இருக்குங்க. இப்ப தண்ணியில என்ன பண்றது? அடி இல்ல. ஆமா சாப்பிடணும்ல. சரி போமா. நம்ம கொண்டு வந்த தண்ணி எல்லாம் தீந்து போச்சு. இங்கே பக்கத்தில் குட்டியாக ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கும். அந்த ஓடை பக்கத்தில் ஒரு பைப் இருக்குது. அந்த பைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி வந்துட்டுருக்கும். அதை போய் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கரெக்டு மாதிரி தான் தெரியுது. கீழே பார்த்துப்போங்க. கீழே இருக்க பிளான்ஸை மிதிக்காமல் போகணும் நம்ம. ஐ திங்க் இதே ஒரு த்ரில் வாக் மாதிரி இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டில் நட்டு கொடுங்க. அங்கே வச்சு பிடிச்சிட்டுமா? ம், அங்கே வச்சு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இருங்க, நீங்கள் ஓசை திருப்பணும்ல. வருதா? ம், இந்த தண்ணி இல்லைனா கஷ்டம் தான். நீ பிரதர் அப்படி எதிரியும் பிடிச்சிடுறீங்களா? ஆ பிடிச்சிடுறேன். தண்ணி நல்லா வருது நினைக்கிறேன்ல. வேணா கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அப்படியே வேணாம் பிரதர், தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. பயங்கர சில்லுன்னு இருக்கா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. தண்ணி அடிச்சு வருது பிரதர், சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஓகே, மேலகளை ஊற்றி விட்றாதீங்க. நீங்கள் போக சரி, போமா கிளம்புவோம். அப்படியே ஃப்ரெண்டில் போய்க்கிறீங்களா? ஓகே, எப்படி இதில் போயிடலாமா? இருப்போம். ஆ இப்போ தான் கொஞ்சம் சில்னஸ் தெரியுது லைட்டாக இல்லை. இவ்வளோ நேரம் ஒன்றுமே தெரில. என்னடா அது, ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஒரு ஃபீலே இல்லாமல் இருந்ததுன்னு நினச்சேன். இந்த வலிட்டி அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஜஸ்ட் மிஸ் யமாடி பிரியாணி இருக்கு அப்படியே. நல்ல வேலை பிரியாணி எடுத்துகிட்டு வருவா? ஆ எடுத்துருவா, எடுத்துருவாங்க. நான் செட்டில் ஆகிட்டேன். செட்டில் ஆகிட்டீங்களா? ஓகே, விலகு விலகு. பிரியாணி வருது, பிரியாணி வந்துடுச்சு. ஓகேயா? ம், சிஸ்டர் பிரியாணி. ஓகே பிரதர், எல போட்டு அப்படியே. வாழை இலையில் சிக்கன் பிரியாணி எப்படி? ம், பட் ஆனால் ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் பிரியாணி எப்படி இருக்குன்னு. இல்லை ஓப்பன் பண்ணிடுமா? யா யா, ஓப்பன் இட், ஓப்பன் இட். இஷ்டதெய்வத்தை வேண்டிட்டு ஓப்பன் பண்ணுங்க. வாவ், செம்ம. இருங்க, லைட் அப்படியே கிளறி வரீங்களா? லைட்டாக உடஞ்சிரும் பார்த்து. போட்ட எஃபர்ட்டுக்கு ஒர்த்தா இருக்கும் போல இருக்கே. சரி, அதட்டும் லிக் பீஸை சேதாரம் பண்ணிடாதீங்க. லைக் பீஸ். ஓகே,
உங்கள் லெக் பீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. அது எவ்வளோ கிண்டிட்டு இருந்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ரைஸ் வைங்க. இது என்னது பிளேட் இவ்வளோ பெருசு இருக்கு, குழந்தைக்கு வச்ச மாதிரி வச்சுருக்கிறீங்க. ஓகே, எனஃப் ஒன்று மறந்துட்ட மாதிரிங்களா? என்னது தயிர் வெங்காயம் என்ன தயிர் இருக்கு, வெங்காயம் தனியாக இருக்குது, கடிச்சிக்கலாமா? நல்லா இருக்கு. அது உண்மையாக சொல்லணும்னா இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. ஆமாம், கொஞ்சம் டவுட்டோட தான் இருந்தது. பட் ஆனால் உண்மையை சொல்லணும்னா சான்ஸே இல்லை, சூப்பராக வந்திருக்கு. வெரி குட் பிரியாணி, எஸ்பெஷலி குளூரில். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு காலி பண்ணிட்டீங்க, பசியோ? போட்டுருமா? தண்ணி பயங்கர சின்ன சார் இருக்கு. உங்கள் வாட்டர் பட்டன் ஃபுல்லாக இருக்குல்ல? அது ஃபுல்லாக இருக்குது, குடிச்சு எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ல? ஓகே, ஓகே. இங்கே 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 ஏன் அந்த கலர் கொடுங்க. இது வேறு கலர் இல்லையா? ஒரே கலர் தானா? ஒரே கலர் தான். செமையாக இருக்கு. பாட்டு வரும் இல்லை? டிஃபால்ட் மியூசிக்ஸும் இருக்குது. டிஃபால்ட் மியூசிக் இருக்கா? ஆமாம், போடுங்க. எடுத்து வைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ப்ளூடூத் மோட், யோர் டிவைஸ் இஸ் ரெடி டு பேர். டிஃபால்ட் மியூசிக்கா? இது வந்து இது டிவைஸ்குள்ளே இருக்குதா? பாப்கார்ன் உடையிற மாதிரி சவுண்ட் இது. எலக்ட்ரிஷன் சவுண்ட் மாதிரி எலக்ட்ரிஷன் பெட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? செம்பருக்கு மாதிரி ஊதிடுறேன். ஊதுறீங்களா? பார்த்து சிக்கன் பீஸ் வெளியே வந்து விழுந்துட போகுது. ஊதுற ஊதுல லெக் பீஸ் வேற சாப்பிட்டுருக்கீங்க. ஊதும் போது நான் மென்னு தான் சாப்பிட்டேன். உங்க அவுக்குன்னு ஒரு லெக் பீஸ் வந்து விழுந்தா எப்படி இருக்கும்? லைட்டை போடுங்க. என்ன எப்படி பண்ணிட்டீங்க? அதான் பண்ணிட்டு அதான் பண்ணிட்டுங்க. பவர் ஆன், ப்ளூடூத் மோட், பவரிங் ஆஃப். நல்லா ரெடி பண்ணி படுத்துட்டீங்க அது கூட? அவ்வளோதான். ஆனால் பெட்ஷீட்லாம் கூட வெளியே எடுக்கவே இல்லை. நல்லா சாப்பிட்டு தூங்குறது என்ன ஒரு சுகம். நல்ல எத்தனை வெளியே இருக்கு. சில ஃபேன்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். குளிர் இல்லை, நல்ல குளிர் இல்லை வச்சுக்கோங்க. நீ வேணா உங்களுக்கு போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு போட்டு விட்டுமா? சரி, பெட்ஷீட் தான்.
பிரியாணி சாப்பிட்டு வர இதை ஊத்துறதுக்கு பயமா இருக்குது. ஊதுறான்ல நல்லா ஊது. சரிதான் நம்ம துவைச்சு ரொம்ப நாளா நினைக்கிறேன், துவைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, துவைச்சிருமா? இல்லை நான் எப்போ எடுத்துகிட்டு போனால் துவைச்சிருவேன். அப்படியா? வெரி குட். நான் தான் துவைக்கிறது நினைக்கிறேன். ஓகே குட் நைட்டா? என்ன குட் நைட்டு கூட சொல்ல தூங்குறீங்க? இனிமையான நாளாக முடிந்தது. ஓகே டயர்டாச்சு, தூங்க போறோம், ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு காலைல நம்ம பார்ப்போம். ஓகே சி யூ பாய், குட் நைட் ஆல். நீங்களும் தூங்குங்க. காலையில் எந்த எழுந்த உடனே பாருங்க, ஆசம் சைட் இல்லை, எங்கேயும் போய் போகாமல் டென்ட்டுக்குள்ளரையே உட்காந்து பார்க்குற மாதிரி மானு. பெரிய சைஸ் ரவி நல்ல இல்லை. அதே அதே ஒன்று பார்க்குது வேற நம்ம. தண்ணி ஊத்தி வாங்க, நம்ம இப்ப போய் கேரட்டு பீட்ரூட் இந்த செடியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு க்ளோஸ் அப்ல பார்ப்போம். இது சுத்தி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா பீட்ரூட் தான் போட்டிருக்காங்க. பட் ஏற்கனவே கொஞ்சம் கேரட் போட்டிருந்ததுனால அந்த கேரட் செடி மட்டும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, மற்றது எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் தான். ஸோ இது இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா கேரட். அடுத்து பக்கத்துலேயே பீட்ரூட். ஸோ டார்க் ரெட் கலரில் கீழே அதனோட லீவ்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம்லாம் இருக்குது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கலர் பெரிய பெரிய இலைங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட். பீட்ரூட் இது ஃபுல்லாகவே பீட்ரூட் தான். பீட்ரூட் இங்கே ஒரு கேரட் செடி இருக்கு. இது கேரட் செடி. சரி வாங்க அப்படியே போவோம். ரவி பேக் பண்ணிடலாமா? ரவி பேக் பண்ணிடுவோமா? ஓகே ஏழ்ரி ஆச்சா? ஓகே லெட்ஸ் பேக் இட். குட் மார்னிங் மக்களே. குட் மார்னிங் மக்களே. ஓகே காலைல செம ஸ்பாட்டிங்க. டென்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மானு. ஸோ இது வரைக்கும் நாங்கள் நிறைய இடங்களில் போன இடத்துல ஏதாவது ஒன்று பார்ப்போன்னு நாங்கள் நினச்சது உண்டு. பட் இந்த தடவை தான் நமக்கு உண்மையிலே ஏதோ ஒன்று பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. மூணு மானு, இது புள்ளி மானில் இது ஒரு வித்தியாசமான ஒரு மானாக இருக்குது. ஆமாம், அது என்னன்றது அப்புறமா நம்ம கண்டுபிடிப்போம். பைசன் தான் ரொம்ப எதிர்பார்த்தோம். கரெக்ட், பைசன் இந்த டைம் தான் வரும்னு சொல்கிறாங்க. பட் பைசன் பார்க்க முடியாங்களால ஒருவேளை போகும்போதாவது இருந்ததுன்னா அதை பார்த்தோன்னா கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி சரியான குளிர், சம்மர்னு நினச்சிட்டு கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா குளிர் சரியான குளிர், நைட்டு தூங்கவே முடியும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு.
பட் எனிவே ஐ திங்க் வி என்ஜாய்ட் திஸ் என்டையர் ட்ரிப்பு. நீங்களும் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆமாம், ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகே, பாய், அன்டில் தென், பாய்.